சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் நடைபெற்ற புத்த தத்துவ சர்வதேச கருத்தரங்கில் மியான்மர், இலங்கை, தாய்லாந்து, நேபாள் பல்கலைக்கழக பேராசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்றனர். பௌத்த தத்துவம் அதன் நிகழ்கால செயல்பாட்டு நிறையும் என்ற தலைப்பில் சர்வதேச கருத்தரங்கம் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தத்துவத்துறை சார்பில் இன்று தொடங்கி 2 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக தமிழக உயர்கல்வி மன்றத்தின் செயலாளர் பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணசுவாமி, மியான்மர் மாண்டலே புத்த பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் வென் நாயகா, இலங்கைய கெலனிய பல்கலைக்கழகத்தினர் பேராசிரியர் முனைவர் ரத்னஸ்ரீ ரத்நாயகா, தாய்லாந்து பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் ஷாம்பாங் குணேகரா உள்ளிட்ட பல பேராசிரியர்கள் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டனர். இதில் செய்தியாளர்களை சந்தித்த தத்துவத்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் ரேவதி, இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் தேர்வின் முடிவுகளை எதிர்கொள்ள மிகவும் அஞ்சுகிறார்கள் எனவும், அவர்களுக்கு இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருப்பதற்கு மாணவர்கள் தத்துவம் பயில வேண்டும் எனவும் கூறினார். மாணவர்கள் வந்து இப்போ நீட் எக்ஸாமாக இருக்கட்டும், அல்லது பள்ளிக்கல்வி முடித்தவுடன் வந்து வரக்கூடிய ரிசல்ட்ஸ், அதாவது தேர்வு முடிவுகளாகட்டும், அவங்க தனக்கு மார்க் கம்மியாக வந்தாவே தோற்கக்கூடிய ஒரு நிலை, தோற்றுட்டோம், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு என்ற நிலையில் வந்து போய் தற்கொலை முயற்சியில் இறங்கிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் தடுப்பதற்கு தத்துவம் பயில வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம். அதிலும் குறிப்பாக நம்ம இந்தியாவிலேயே இந்திய கலாச்சாரத்தில் வளர்ந்த ஒரு தத்துவமான பௌத்தம், அது ஒரு வாழ்வியல் நெறிமுறை. அந்த வாழ்வியல் நெறிமுறைகளை நாம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசர தேவையில் இருக்கிறோம் என்பதனால்தான் மாணவர்களுக்காக இது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.